மொபைலில் டிலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரியை எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது ஏர்டெல் சிம்மு, வோடஃபோன் சிம்மு, இல்லை ஜியோ சிம்மு, எந்த சிம் கார்டாக இருந்தாலும் சரி திருப்பி எடுக்க முடியும். அது நார்மல் மொபைல் இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல், எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டிலீட் பண்ணியிருந்தாலும் திருப்பி எடுக்க முடியும். இது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது ஆப்ஷன் புரியல, வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஏர்டெல் சிம்முக்கு பார்க்கலாம். இப்போ ஏர்டெல் சிம் இந்த மொபைலில் போட்டுட்டேன். இப்போ ஏர்டெல் சிம் கார்டோட கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு எந்தவித அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் மெசேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 121 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த 121 நம்பருக்கு தான் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா EPREBILL EPREBILL டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. எந்த மாதத்தோட கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு 3 லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ச்னா MAR, ஏப்ரல் அப்படின்னா APR, இப்படி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஸ்மால் லெட்டரில். ஸோ உங்கள்கிட்ட என்ன இமெயில் இருக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். 121 அந்த மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில் வந்து உங்களுக்கு இமெயில் அடிக்க அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அதிலேயே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இமெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வந்து PDF வந்து 121லேருந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமெயிலில் போய் செக் பண்ணுறேன். ஒரு PDF பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ மெசேஜில் உங்களுக்கு வந்திருக்கும் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை போட்டு டன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏர்டெல் சிம்மில் ஈஸியாக இப்படி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும், இமெயில் ஐடிக்கே கால் ஹிஸ்ட்ரி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி வேணால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜியோ சிம்முக்கு பார்க்க போகிறோம். நான் இந்த மொபைலில் ஜியோ சிம்மை போட்டுட்டேன். இப்போ இதோட கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஜியோட அஃபீஷியல் அப்ளிகேஷன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோமர்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு போட்டு கொடுத்துருப்போம். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஜியோட அப்ளிகேஷன் தான் இது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ எந்த ஃபோன் நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா மேலே 3 கோடு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து எந்த பேரில் இருக்குன்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே மை யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா, கால், SMS கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் ஹிஸ்ட்ரி தான் பார்க்கணும். ஸோ கால்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். எத்தனை நாளோட கால் ஹிஸ்ட்ரி வேணும், 7 நாளா, 15 நாளா, 30 நாளா அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை நாளோட கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி இமெயிலுக்கு வரணுமா, இல்லை இப்போ டவுன்லோட் பண்ணிக்கணுமா, இல்லை கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் இப்போ பார்த்தா போதுமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் உள்ளே போகும். அதில் மேலே யூசேஜ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வாய்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் இயர் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் இயர் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரில் எந்தெந்த காலெல்லாம் போயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றத கூட நீங்கள் இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜியோவில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணுறது மூலிமா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வித்தின் 1 மினிட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வோடஃபோனோட கால் ஹிஸ்ட்ரி. இப்போ வோடஃபோன் சிம் இதில் நான் போட்டுட்டேன். இப்போ இதோட கால் ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணும்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி வோடஃபோனுக்குன்னு ஒரு அஃபீஷியல் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் டிலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவுக்கு கீழே விவரம் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா வோடஃபோன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் சேம் ஃபோன் நம்பர் கேட்கும். எந்த ஃபோன் நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் டிலீட் பண்ணது இல்லை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதும் சேம் அதே மாதிரி ஃபோன் நம்பர், அது ஓனரோட பேர் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மேலே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அல்டர்னேட்டிவ் நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் ஐடியை அதில் என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து தான் உங்கள்கிட்ட இருக்கிற வேறு ஏதாவது ஃபோன் நம்பரை என்டர் பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஓடிபி வந்து வரும். ஸோ அதில் வரக்கூடிய ஓடிபி இமெயிலும் சரி நம்பரும் சரி அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கடுத்தது மை அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். கீழே ரீசார்ஜ் அந்த ப்ரீபெய்ட் பில்லுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமெயில் பில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதத்தோட பில் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கே இந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் வேணும், இது ஒர்க் ஆகலை, இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.